துரித உணவை சாப்பிடுறீங்க, ஆமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறீங்க, உங்க மேலேயே கத்தி வைக்கிறதுக்கு 40,000 ரூபாய் டாக்டர் கிட்ட எடுத்து கொடுக்குறீங்க. அந்த வேலை இந்த அம்மா செய்வீங்க? எப்பவுமே மாட்ட சாப்பிட்டது இல்லையா இந்த அம்மா? நாங்க பாட்டுக்கு வெயில வேலை செய்யறோம், நீ செய்வீங்களா என் கூட? மருந்து அடிக்காத பழத்தை சாப்பிட்டுக்கறோம், அது நாங்க இயற்கையா தான் கறோம். நீங்க என் கூட வேலை செய்வீங்களா? வந்து கடப்பாறு எடுங்க. மூங்கில் செடியில இருந்து தக்காளி செடியில இருந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா செடியுமே தராங்க. இவங்களுடைய நோக்கம் உள்நோக்கம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய மரங்கள் வளரணும், பசுமையை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கன்றுகள் வெளியாகுது. டீசல் இன்ஜின் தான். எந்த வருஷத்து வண்டினது இது? வந்து 1975 மாடல். 70 கிலோமீட்டர் வருது டீசல், 1 லிட்டர் டீசல். 70 கிலோமீட்டர். வெல்கம் டு சகலகலா டிவி. ஹாய், சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. அண்ணே வணக்கண்ணே. உங்க பேர் என்ன? கஜேந்திரன் சார். கஜேந்திரன். பிச்சனூர்னு வருவாங்க. பிச்சனூர் இருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் செடி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். சரி, பக்கம் நான் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி குக்கிராமம். ஓகே. பஞ்சாயத்து போர்டு முன்னாள் தலைவர். முன்னாள் தலைவர். வெளியே விற்கிற செடியோட விலைய விட இங்க நம்ம அரசு தோட்டக்கலை பண்ணையில வந்து மானிய ரேட்லயும் குடுக்கறாங்க, குறைவாகவும் குடுக்கறாங்க, ஒட்டு ரகம் தரமா இருக்குங்க. அதாவது இப்ப வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான செடி வகைகள் வந்து பயிரிடுவாங்க, அப்படிதானே? இது சம்பந்தமான ஆலோசனை யாரை கேட்கணும்? ஆலோசனை வந்து தோட்டக்கலை அலுவலகத்துல இருந்து சார். இப்ப பிரிக்கப்பட்ட வேலூர் மாவட்டம் இருந்ததுங்க, அது வந்து பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்துல இது ஒரு முக்கிய தோட்டக்கலை பண்ணை. இது சரி சரி, மலை மேல ஒண்ணு இருக்குதுங்க, இது ஒண்ணு. பிரிக்கப்பட்ட மாவட்டத்துக்கு 2 தோட்டக்கலை பண்ணை தான் இருக்கு. இது முதல் பெரிய பண்ணை. இதுதான் பெரிய பண்ணை. அதுக்கு அடுத்தாப்புல, அதாவது வேலூர் மாவட்டத்துல பெரிய பண்ணை இது, திருப்பத்தூர் மாவட்டத்துல பெரிய பண்ணை இது, அதுக்கு அடுத்தாப்புல மலை மேல ஒரு பண்ணை இருக்குது. இது வந்து மலை மேலா ஏலகிரி மலை இல்ல, புதூர் நாட்டு. ஓ சரி சரி. என்ன இடம் பாது? புதுர்நாடுமே ப்ராப்பர் அந்த இடத்துல இருக்குதுங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஒரு 100 பேருக்காட்டும் ஒரு பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் போட்டு 2 ஆஃபீஸர் போட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. செடிகளில் ஒட்டு ரகம், சாதா கீரை வகைகள், பழ வகைகள், பெரிய மரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி குறைஞ்ச விலைக்கு, அதாவது வெளி மார்க்கெட்டை விட குறைஞ்ச, வெளியில் விற்கிற பண்ணை விலையை விட குறைவாக இருக்கும், தரமாகவும் இருக்கும், நம்பி வாங்கிட்டு போகலாம். இதில் ஃபால்ட் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இல்லை. இதுக்கான ரேட்லாம் எங்கே? மானியம் கொடுக்குறது ரேட் வந்து அங்கே போர்டே போட்டு. அந்த அந்த தானே? சரி 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 சரி, போர்டிலே பார்த்துக்கலாங்க. அங்கே போர்டே பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்னென்ன? இதெல்லாம் இயற்கை வந்து உரங்க, மண்ணில் உரம், அரசாங்க ஊழியர்களாங்க? அரசாங்க ஊழியர்களா? எல்லாமே எல்லாமே அசிஷியல் எல்லாமே இருக்கு. பிஎஃப் எல்லாம் பிடிச்சி எஸ்ஆர் புக்கு. சரி, ரேட் பார்த்துருவோமா? வாங்க பாருங்க. மா ஒட்டு 60 ரூபா, சப்போட்டா ஒட்டு 40 ரூபா. வெளியில் இந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இல்லை வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல. மல்லி செடி 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பெருநெல்லி வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. அதான் அதான், அதுவும் பெரிய நெல்லிலேயே பார்த்தீங்கன்னாக்கா NA7 ஒரு ராகுங்க. NA7 ஒரு ராகுங்க. சரி, NA7 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைஸ் இருக்குங்க அது. ஓகே. 2 வருஷத்துலேயே ஈல்டுக்கு வந்துடும். ஆனால் அது ஹைப்ரிட்டா? அது ஹைப்ரிட், ஹைப்ரிட்டு தான், நாட்டு ராகம் தான். ஹைப்ரிட் பண்ண இப்போ அந்த ஒட்டு பண்ணுறதுனால ஹைப்ரிட் தான். காப்பு வரும். இவங்க அதில் வேலை செய்வாங்க. சரி சார். கொட்டை இதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. சரி, ஒட்டுனால 3 வருஷத்தில் எந்த செடி நட்டாலும் காய் வரும். இப்போ வந்து ஒட்டுன்றீங்க, ஒட்டுனாவே இது ஹைப்ரிட் தானே? ஒட்டுனாவே ஹைப்ரிட்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். ஒட்டு அதாவது ஹைப்ரிட், அதாவது ஹைப்ரிட்னு பார்த்தீங்கன்னாக்க எப்படி சொல்கிறது நான், இது நாட்டு இனத்துக்கு நாட்டு இனம் தான் ஒட்டு பண்ணுறாங்க இங்கே பொறுத்த வரைக்கும். சரி சரி. அது வந்து நாட்டு ஒட்டுறாங்க, அது வந்து சீக்கிரமாக காப்பு வர்றதுக்காக, அதாவது விளைச்சல் வர்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வேலை தான் அது தவிர. சரி, இதே ரகத்தை வந்து ஹைப்ரிட்ல பண்றாங்க. அதாவது தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிங்கன்னா விதை இருக்காது, பப்புல பாத்தீங்கன்னா பிரிச்சிங்கன்னா. ஆமா ஆமா. நெல்லிக்காய் வந்து பெருசா இருக்கும், பட் உள்ள விதை இருக்காதுன்னு சொன்னாங்களே. நெல்லிக்காய் விதை இல்லைனா எப்படின்னு கேக்குறேன்.
சரி 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 காப்பு நிறைய இருக்குங்க பெரிய பெரிய நெல்லிக்காவும் வரும் நல்ல சக்தி உள்ளதாவும் இருக்கும் பெரிய நெல்லிதான் பெருநெல்லி ஆமாங்க வேற என்ன இந்த இங்க உள்ளது வேற என்ன சிறப்பு என்ன வேற என்ன கீரை வகைகள் எல்லா கீரையும் இருக்குங்க பல்லாரை பெரண்டை இதுக்கெல்லாம் உரம் மருந்து போடுறது வந்து இயற்கையா தாங்க இங்க பயன்படுத்துறாங்க அதிகப்படியா வந்து ஃபெர்டிலைசர் வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்த போயிடாருங்க ஒண்ணு அதை விட முக்கியமான ஸ்ப்ரே பண்றதும் பாத்தீங்கன்னா வந்து கூடுமானவரி இவங்க வந்து ஸ்ப்ரே பண்றது வந்து மருந்து அடிச்சு அந்த பொருளையும் வெளியே கொடுக்கறது கிடையாது சரி சரி மருந்து அடிச்செல்லாம் கொடுக்குறது இயற்கை முறைகள் தான் இப்போ பயன்படுத்தி வந்தா வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் 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 தினமும் கீரை தினமும் வாங்கிக்கலாம் தினமும் கீரையும் கொடுக்குறாங்க பப்ளி பழம் கொடுக்குறாங்க இப்போ எனக்கு பப்ளி பழம் இருக்குது 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 சார் பப்ளி இருக்குது தக்காளி இருக்குதுங்க கொய்யா இருக்குது காட்டு நெல் இருக்குது இதெல்லாம் வந்து வெளி ரேட்டை விட வெளியில் வந்து இப்போ காட்டு நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எண்ணெய் அந்த அம்மா எடுத்துட்டு வராங்க எத்தனை ஒட்டுன்றது இப்போ இப்போ நட்டா வருன்றீங்க சின்ன வெங்காயம் ஆ என்னண்ணே என்னண்ணே ஆமாம் ஆமாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆமாம் 180 ரூபாய் என்ன கிலோ ஆமாம் 180 ரூபா விற்கிறாங்க அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இது 35 ரூபா 40 ரூபாய் விற்க வேண்டியது தான் அப்படி ஆக்கிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படி வடக்கண்ணா இது சாம்பார் போட்டு ருப்பி அப்படியே விளக்கண்ணை விட்டு பிடிச்சி பிடிச்சி வச்சாங்கன்னா குழம்புக்கு தாளிப்பு போட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் புதுசாக சொல்கிறாரு அவர் வடகம் சீரகம் சரி பூண்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வெயில் ருப்பி வெயிலில் சின்ன சின்னதாக உண்டை பிடிக்கலாம் உண்டை பிடிச்சி வச்சு உண்டை பிடிச்சாங்கன்னா அது வந்து பெரிய உண்டை திருப்பதி லட்டு சைஸ் இருக்கு சார் அவ்வளோ சைஸ் பிடிப்பாங்க பிடிச்சி காஞ்சி காஞ்சி தினமும் வந்து எல்லைய நெல் வந்து பிடிச்சி அது அம்மையா பாட்டி அம்மா என்ன பண்ணுவோம் விளக்கெண்ணெய் சுடுகாட்டுக்கு போறோம் உங்க மேலயே கத்தி வைக்கிறதுக்கு 40,000 ரூபாய் டாக்டர் கிட்ட எடுத்து கொடுக்குறீங்க அந்த வேலை இந்த அம்மா செய்வீங்க எப்பவுமே மாட்ட சாப்பிட்டது இல்லையா இந்த அம்மா மூட்டு வலிக்கு பங்கஜ கஸ்தூரி என்ன பண்றது அதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டு வேண்டியதான் உள்ள சாப்பாடு அப்படி நாங்க சாப்பிடுற சாப்பாடு இப்ப கூட களி செஞ்சு சாப்பிடுறோம் கூடு செஞ்சு சாப்பிடுறோம் தினமும் சாப்பிடுங்க கரெக்டா தினைக்கும் அப்புறம் உனக்கு மூச்சு வாங்குது மூச்சுன்னா வயசானா மூச்சு வாங்கும் சரி சரி என்ன வயசு அது என்ன வயசு அது சொல்லவே சொல்ல மாட்டேன் அவ்வளவுதானே ஆகுது இயற்கையான உணவு தான் மருந்து அடிக்காத பழத்தை சாப்பிட்டு கறோம் அது நாங்க இயற்கையா தான் கறோம்
நீங்க எங்க கூட வேலை செய்வீங்களா வந்து கடப்பா எடுங்க அப்போ வந்து அரசாங்கத்தால ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி வந்து தோட்டக்கலைன்னு இருக்கு அங்க போய் நம்ம வந்து வேணும்னா வாங்கிக்கலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் இதுக்கு கொடுக்குறாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டும் இருக்குங்க இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 25 ஏக்கரா இது 20 ஏக்கரா அந்த மாதிரி நிலத்த வாங்கியோ இல்லை ரொம்ப கிளாண்டியோ அப்போ வந்து வாங்கி சுத்தூரும் பென்சிங் போட்டு என்னென்ன பயிர் பண்ணணுமோ என்னென்ன இருக்குதோ விவசாயிகளுக்கு தேவையானது அந்த பயிருக்கான இதெல்லாம் வந்து விதையை வந்து ரெடி பண்ணி அவங்க ஹைபிரிட்டாக பண்ணி ஹைபிரிட்னா ஒட்டு ரகம் ஒட்டு ரகமாக ஏற்படுத்தி அவங்க வந்து மூங்கில் செடியிலேருந்து தக்காளி செடியிலேருந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா செடியுமே தராங்க அது இல்லாமல் தோட்டக்கலை அரசு தோட்டக்கலை இயக்கம்னு இருக்குல்ல அந்த இதுலேருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்தால் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு இவர் இந்த ஃபார்மர் வந்து ஒரு ஃபார்மர் கரும் வச்சுங்க அந்த ஃபார்மர் வந்து ஒரு ஏக்கர் வந்து தக்காளி நடணும் அரை ஏக்கர் கத்திரி நடணும் அந்த இதை பார்த்து தொட்டி அடிச்சிருந்தா அதை பாத்தி கட்டியிருந்தாங்க இவங்களே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சரி அந்த விவசாயிக்கு வந்து விதைகள் மிளகாய் செடி தராங்க அதெல்லாம் தராங்க அது இல்லாத மூங்கில் செடி தேவைன்னா தராங்க இவங்களுடைய நோக்கம் உள்நோக்கம் என்னென்னா எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மரங்கள் வளரணும் பசுமையை ஏற்படுத்தணும் அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இங்கே ஒரு அதிகாரியை போட்டு அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ படித்த அதிகாரி டிகிரி படித்த அதிகாரிகளை போட்டு இதில் சின்ன சின்ன வேலையாளர்களை போட்டு பண்ணுறாங்க டெவலப் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கன்றுகள் வெளியாகுதுங்க அதனால் வந்து நான் எடுத்து எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல காசு கொடுத்தோ மானியத்திலேயோ ஃப்ரீயாவோ மூணு வகையாக செயல்படுத்துகிறாங்க முதல்ல ஃப்ரீ அடுத்து மானிய விலையில் சரி அதுக்கடுத்து வந்து முழு முழு பணம் முழு பணம் முழு பணம் கூட பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டை விட இங்கே குறைவாக தான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க வெளி மார்க்கெட்டை விட ஒட்டுறங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்குங்க மாறங்கள்லாம் 100 ரூபா 200 ரூபாலாம் 250 ரூபாலாம் கூட விற்கிறது நான் பார்த்துருங்க தென்னஞ்செடி இங்கே வந்து 40 ரூபாங்க அப்போ இந்த வெளியெல்லாம் அங்கே நம்ம சிட்டி சைட்லாம் பண்ணாக்கா வெளியே வந்து ஒரு தள்ளுவண்டியில் வச்சு பூச்செடி அந்த செடி சின்ன விற்றுட்டு வராங்க வெளி நெர்சரியில் வாங்கி வச்சு விற்கிறதுங்க இங்கே வாங்குறது இங்கே வாங்குறது இங்கே நேரடியாக விவசாயிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு சிட்டா கொடுக்குறாங்க அடங்கல் கொடுக்குறாங்க இல்லை வீட்டுக்காரனா ஒரு 10 செடி 5 செடி கொடுப்பாங்க சரி 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 அது அந்த மாதிரி தான் மற்றபடி வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இங்கே கிடையாது கிடையாது வியாபாரம் கிடையாதுங்க அதே மாதிரி இப்போ வந்து ஊராட்சியிலலாம் செடி தெருவாரம் சாலை ஓரம்லாம் வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பரமாக இடத்துல வைக்க அவங்களுக்கு ஊராட்சி செயலர் இப்போ எங்களுக்கு வந்து தலைவர் இல்லைங்க இப்போ சரி ஊராட்சி செயலர் மட்டும்தான் இப்போ செயல்பட்டுங்கிறாங்க ஏன்னா பிரிக்கப்பட்ட மாவட்டத்தில் எலெக்ஷன் நடத்தலை ஸோ இப்போ ஊராட்சி செயலர் தம்பி தம்பி ஒரு நிமிஷம் ஊராட்சி செயலருக்கு அவங்க மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க 100 செடி வேணுமா 200 செடி வேணுமா 500 செடி வேணுமா லெட்டர் வாங்கி சரி அவங்களுக்கு செடி கொடுக்குறாங்க என்ன செடின்னா நான் இது அத்தி செடி தராங்க அத்தி மரச்செடி தராங்க அதுக்கப்புறம் செடி அத்தியே இருக்குது மர அத்திங்குது ரெண்டு வகையான இருக்குது சரி சரி அது கொடுக்குறாங்க மூங்கில் செடி தராங்க நாகச்செடி நாகப்பழம் கருப்பு நாகம் இருக்குது அந்த நாக நாகச்செடி தராங்க அழகு செடிகளும் தராங்க குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி அழகு செடிகளும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது வந்து ஊராட்சி செயலர் மூலிமா லெட்டர் வாங்கி கொடுக்குறாங்க இந்த அழகு செடிகள்லாம் கொடுக்குறாங்க இது இல்லாமல் நெல்லிச்செடி கேட்டாலும் கொடுக்குறாங்க மற்றது மாச்செடியெல்லாம் தரதில்லைங்க சரி சரி இந்த மர வகைகள் பார்த்தா பூவரசங்க இருக்குது அது அசோக செடிக்கு இருக்குதுங்க பூச்செடிங்களும் இருக்குது மல்லிப்பூ முல்லை வரும் அண்ணே வண்டி வந்து டீசல் வண்டியா அது டீசல் வண்டி டீசல் வண்டி டீசல் வண்டி டீசல் இன்ஜின் போயிசு வண்டி டீசல் இன்ஜின் வண்டி முன்னாடி தானே டீசல் இன்ஜின் தான் எந்த வருஷத்து வண்டினா அது இது வந்து 1975 மாடல் 75 மாடல் 75 மாடல் ஆடே அப்பா நான் பிறந்து 2 வருஷம் கழிச்சு வாங்கிட்டீங்க ஆமா அருமை அருமை ஒரு லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் வருது சார் 70 கிலோமீட்டர் வருது டீசல் ஒரு லிட்டர் டீசலுக்கு 70 70 கிலோமீட்டர் என்ன வாங்கும் போது
இவர் தான் ஒரு 16,000 ரூபாய்க்கு எனக்கு வாங்கி கொடுத்தாரு தம்பி. அவர் 20,000 ரூபாய் எனக்கு வாங்கி கொடுங்க. 17 வருஷம் வாங்கி அப்பவே ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன் நான். வண்டி எக்ஸ்சேஞ்சில இருந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா நாங்கள் அப்பப்போ சேலை எட்டுன்னு போயிட்டு ரிப்பேர் பண்ணி எட்டுனு வந்து இன்ஜின் வேலையெல்லாம் செய்வோம், ஓட்டுவோம், அவ்வளோதான். அருமை அருமை சான்ஸே இல்லைண்ணே. நிற்கிறீங்க சின்ன சின்ன செலவுங்கள்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். ரிப்பேர் பண்ணுறது நீங்களே பண்ணிப்பீங்க? நாங்களே பண்ணிக்குவேன். என்னென்ன மேலோட்டமாக மட்டும் மேலே மட்டும் ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் இதெல்லாம் கடைகள். ஆனால் இப்போ இந்த டீசல் வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்காங்களா? இருக்காங்க, இருக்காங்க. திருப்பத்தூர்லேயே இருக்காங்க, நம்ம திருப்பத்தூர்லேயே. சேலத்துலேருந்து அவங்க ஆத்தூர் சேலேருந்து வந்து இங்கேயே வந்து ஸ்பேர் கிடைக்குதா? எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. என்ஃபீல்டு தான் கிடைக்குது. என்ஃபீல்டு இந்தனுடைய வண்டி இதுதான் கிடைக்குது. என்ஃபீல்டு அது? ஆமாம், என்ஃபீல்டு தான். இல்லை என்ஃபீல்டு. ஆமாம் ஆமாம். சரி சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் ரினியூல் பண்ணுறீங்க? இன்சூரன்ஸ் பண்ணல சார். ஒன்றா நான் விவசாயம் நம்ம வேலை இது விவசாயத்தில் போயிட்டு இருக்க அவ்வளோதான். அப்படி நல்ல யாருமே. உங்கள் பேர் என்னன்னு? என் பேர் பூபதி. பூபதி எந்த? திருப்பத்தூர். திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர். அதான் அதான் பிச்சனூர். 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 யாருமே. சரி ஓகே, பார்த்தேன். சரி தோணுச்சு, அதனால் கேட்கணும்னு. ரைட். விவசாய வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏதாவது மூட்டை கட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு அப்படியே லோக்கலில் ஓட்டி இது பண்ணிக்கிறேன். சரி, இந்த வண்டிக்கு அப்புறம் ஒரு வண்டி வாங்கணுன்னாக்க என்னண்ணே? ஏதாவது வண்டி அப்புறம் மாற்ற போகிறீங்கனாக்க எலக்ட்ரிக் வண்டி வாங்கிக்கோங்கண்ணே. நாம் எலக்ட்ரிக் வண்டி. ஆமாண்ணே. சரியாண்ணே, வாங்கிக்கலாம். ரைட், நல்லது. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ.